ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நம்ம குடும்பமாய் கர்த்தரை துதித்து ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதமும் கிருபையும் வரணும்னு ஆண்டவர் அதிகமாக நம்மளை உணர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் விட்டுறாதீங்க. ஒரு சில குடும்பத்தெல்லாம் நான் பார்க்குறேன், இந்த குடும்ப ஜபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட ஃபேமிலி ப்ரேயரை மிஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நிமித்தம் எங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது, ஒரு சமாதானம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகையால் கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, குடும்பமாக ஜெபிங்க. இது பார்க்குற ஜபம் இல்லை, இது பார்க்குற வீடியோ கிடையாது, நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் ஆசாரியன் எப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அந்த மெனோராவை ஏற்றி வைப்பானோ அது போல் இப்படி ஏற்றி வைக்கிறதுக்கு தான் இது, அந்த இதை ஆன் பண்ணுறதுக்காக தான். அதற்கு பிறகு நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபைகளை தந்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரே. எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவராய் இருந்தவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யுமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யுமே. எல்லாரும் ஒரு மனமா இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீரேன். எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. சந்தோஷமா சொல்லுங்க, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், சந்தோஷமா சொல்லுங்க, இயேசுவே நீர் வல்லவர். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எவ்வளவு நன்மைகள் செய்கிறையா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எல்லாரும் இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர், இயேசு இயேசுவே நீ வல்லவர், இயேசு இயேசுவே நீ நல்லவர், இயேசு இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்தீரேன். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே, ஹல்லேலூயா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே நீர் வல்லவர், இயேசு இயேசுவே நீர் நல்லவர், அல்லேலூயா. இயேசுவே நீர் வல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறாரே. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். குடும்பமா நன்றி சொல்லுங்க, குடும்பமா கூடி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் ஏராளமான நன்மைகளை உங்க வாழ்க்கையில தந்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும். உதவாது என் நீதி உதவாது, நீங்கள் இல்லாமல் என் உலகம் விடியாதே. உதவாது என் நீதி உதவாது, நீங்கள் இல்லாமல் என் பொழுதும் விடியாதே. நீங்கள் இல்லாமல் என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுதும் விடியாதே. அவர்தான் நம்ம நீதி இல்லை, நம்ம சக்தி இல்லை, நம்ம பக்தி இல்லை. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த 20 நிமிஷம் நமக்கு உண்மையிலேயே பத்த மாட்டது தான். ஆனாலும் கர்த்தர் அதில் அநேக சத்தியங்களை சொல்லித்தரார். அதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் அப்படி கேட்டுட்டு போயிடாதீங்க. அதை தியானிங்க, அது குறித்து யோசிங்க. அடுத்த நாளாக அது இந்த இரவு ஜபம் வர வரைக்கும், குடும்ப ஜபம் வர வரைக்கும் அதை பற்றியே யோசிக்கிட்டு இருங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அப்போ அதை தியானிங்க. அப்போ குடும்பமாக நீங்கள் கட்டப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் இந்த குடும்ப ஜபத்தில் உள்ளதை தியானிங்க. நீங்கள் தனியாக படிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதை தியானிங்க. அதிகாலையில் ஆண்டவர் சொல்கிறது இப்படியே பார்த்தா நீங்கள் தியானிச்சிக்கிட்டே இருப்பீங்க.
கர்த்தர் உங்களை பாக்கியவான்களை ஆசீர்வதிச்சிருவார், ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்னைக்கு 16 லூக்கா 16 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்த கர்த்தர் கற்றுத்தந்தது. அதில் நிறைய இருக்குது, ஆனால் இதை படித்த உடனே ஆண்டவர் இந்த வார்த்தையை டக்குன்னு உணர்த்தினார். அது என்னென்னா 16 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 10, 11, 12 வசனம், 10, 11, 12, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அநீதியான உலகப் பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? நீங்கள் நல்லா கவனிங்க. இதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அதில் 12 வசனம், உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? உங்களுக்கு யாருக்கு கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவரிங்க உங்களுக்கு கொடுக்கிறத பற்றி பேசுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா அநேகத்துக்கு அதிகாரியாக நான் ஆக்குவேன். இதை நான் வாசிட்டே வரும்போது இந்த மூணு விஷயம் என்னை ரொம்ப தொட்டது, பாதித்து எனக்குள்ள ஒரு காரியத்தை உண்டாக்கினுச்சு. என்னென்னா, ஒன்று, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். 2, அநீதியான உலகப் பொருள்களில் உண்மை உள்ளவன். 3, மற்றவர்களுடைய விஷயத்தில் உண்மை உள்ளவன். இதில் பார்த்து தொடர்ந்து அடுத்தடுத்து நான் நிறைய முறை படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இது இப்படி புரியவே இல்லை. இன்றைக்கி தான் அந்த குடும்ப ஜபத்துக்காக ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் இதை சொல்லித்தரார். 1, கொஞ்சத்தில் உண்மை உள்ள, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. 2, ஆண்டவர் சொல்கிறாரு, 1, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. 2, அநீதியான உலகப் பொருளில் உண்மையாக இருங்க. 3, மற்றவங்களுடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபையாக சொல்லித்தரார் பாருங்களேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், அநீதியான உலகப் பொருட்களை உண்மையாக இருக்கணும், மற்றவங்களோட விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். இது ரொம்ப அவசியம். அப்போது அப்படி இருந்தால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்ங்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாக இருக்கான். அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கு அநேகம் கிடைக்கும். 2, அநித்தியமான உலக பொருட்களை உண்மையாகிவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? அப்போது அநித்தியமான உலக பொருளில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா மெய்யானது உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவே மெய்யான போஜனங்கிறார். உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்லங்கிறார். நானே வானத்தில் அப்போது ஒரு மெய்யான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கிருபை தர்றார். அடுத்தது வாசிக்கும் பொழுது, மற்றவர்களுடைய விஷயத்தில் உண்மையாக இல்லைன்னா எப்படி உங்களுக்கு சொந்தத்தை தருவாங்க? அப்போ உங்களுக்கு சொந்த வீடு தரணும்னா, உங்களுக்கு சொந்த ஆசீர்வாதம் வரணும்னா, உங்களுக்கு சொந்த காரியங்கள் உங்களுக்கு சுதந்திரமாக்கணும், உண்மையாக்கணும்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்லித்தராரு, மொதல் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை வச்சு புலம்பாதீங்க, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன். நீ அழிந்து போகிற அநித்தியமான உலக பொருட்களில் உண்மையாயிரு, உனக்கு மெய்யான பொருளை நான் தருவேன். அப்போ ஆண்டவர் மெய்யான ஆசீர்வாதத்தை தரத்துக்கு நமக்கு வைக்கிற டெஸ்ட் எதில் தெரியுங்களா இருக்குது? அநித்தியமான விஷயத்தில் இருக்குது. அநித்தியமான அழிந்து போகிற விஷயம் எது? உங்களுடைய பணம். உங்களுடைய பணம் அழிந்து போயிடும். உங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தை போல் பணத்தை குறித்த ஒரு மேன்மை, பணத்தோட விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு காரியம் வேறு எந்த காலகட்டத்திலையும் நடந்ததில்லை. திடீர்னு மதிப்பிழைப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அதில் செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு பிரயோஜனப்படாது. இதுக்கப்புறம் 500 ரூபாய், பழைய 500 ரூபாய் யூஸ் ஆகாது. அப்போ பாருங்கள், நம்ம கண்ணுக்கு எதிர நம்ம வச்சுருந்தது இப்போ 2000 ரூபாவும் இல்லை. 2000 ரூபாய் பார்த்து வச்சுருந்தது அதோட மதிப்பு இழந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ அதே போல தான் இது அநித்தியமானது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அதோட மதிப்பு மாறிடும். அப்போது அநித்தியமான அந்த பொருளில், அந்த பணத்தில் உண்மையாக இல்லைன்னா, இப்போ கர்த்தர் உங்களுக்கு தராருல்ல, தாவீது சொல்கிறான், உம்மிடத்துலேருந்து வாங்கி உமக்கே தரேன்னு. அப்போ கர்த்தர் தான் பணத்தை தராரு, அது அநித்தியமானது. அந்த அநித்தியத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? வாங்கிற சம்பளத்தில் மனைவிக்கிட்ட உண்மையாக இருக்க அந்த கணக்கு காமிக்க முடியுமா? வாங்குகிற சம்பளத்தில் கணவன்கிட்ட உண்மையாக கணக்கு காமிக்க முடியுமா? அதே நேரத்தில் நம்ம கணக்கு கேட்குற நம்மளும் அவங்களோட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி யூஸ் பண்ணிக்கக்கூடாது.
அப்போ பணத்தில் உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறோமா? பிள்ளைகளே, நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? அப்போது அநித்தியமானனா ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன், பணம் என்கிற ஒரு விஷயம். பணம் இன்னும் அநித்தியமானது. இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே, வேலை, உங்களுடைய காரியங்கள், அப்போ இது எல்லாமே இதில் உண்மையாக இருக்கிறோமா நம்ம? அப்போ அநித்தியமான இதில் நீ உண்மையாக இல்லைனா எப்படி உங்களை நம்பி மெய்யானதை கொடுப்பார்? அடுத்தது மற்றவங்களுடைய விஷயத்தில், மற்ற வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இல்லைன்னா, மாயமாலம் பண்ணுறீங்கன்னா எப்படி கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக தருவேங்கிறார்? எப்படி தருவேன்னு கேட்குறார். எப்படி தருவார்கள்? யார் தரக்கூடும்? யாரும் தர முடியாதே, ஒருவனும் கொடுக்க மாட்டானே. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் டைமில் உண்மையாக இருங்க, மற்றவங்களுடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க, நீங்கள் உங்களுடைய காரியத்தில் உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. இந்த மூணு காரியமும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது, எனக்கு ரொம்ப அதை பாதித்தது. என்னென்னா, இப்போ இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைங்க இந்த மூணு விஷயத்தில் உண்மையாக இருந்துட்டாங்கன்னா கர்த்தர் அவங்கள வல்லமையாக பயன்படுத்திடுவார். ஒன்று, கொஞ்சத்தில் உண்மை. ரெண்டாவது, அநித்தியமான பொருளில் உண்மை. நம்ம அநித்தியத்தை பிடிச்சிக்கிட்டே ஓடிடுறோம், அநித்தியத்துக்காக மெய்யானதை விடுறோம், நமக்கு புரியவே மாட்டுது. அதே போல் மற்றவங்களுடைய விஷயத்தில் உண்மை இல்லை. வெளியில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறோம், ஆ உங்களை மாதிரி உண்டா நாங்கள் போனதுக்கப்புறம் அப்படின்னு திட்டுறோம், முறுமுறுக்கிறோம், அவங்கள பற்றி குறை பேசுகிறோம். அப்போ நீங்கள் உண்மையாக இல்லையே, எப்படி கர்த்தர் உங்களை நம்பி உங்களுக்கு சொந்தமாக தருவேன் அப்படின்னு கேட்குறார். இல்லை, அப்போ நம்ம ஆசீர்வாதத்துக்கு நாம தான் தடையாக இருக்கிறோம். ஆனால் எபிரேயர் ரெண்டாம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் இருந்தானா? உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோலவே மோசியை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நன்மையினாலும் உண்டான தைரியம், மேன்மை, இது எல்லாமே உங்களுக்கு உண்டாயிருக்குது. அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தராரு அப்படின்னா, ஒன்று மோசேயை பற்றி சொல்கிறார், அவன் பணிவிடைக்காரன் உண்மையாக இருந்தான்னு சொல்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, பணிவிடைக்காரன்னா இன்னொருத்தவங்களுடைய வேலையை இன்னொருத்தவங்களுக்காக செய்கிறவன், அப்போ தேவனுக்காக செய்கிறவன் மோசே. அப்போ தேவனுடைய வீட்டில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய வீட்டுக்கு உண்மையாக இருந்தார். மோசே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு உண்மையாக இருந்தான், இயேசு தன்னுடைய வீட்டுக்கு உண்மையாக இருந்தார். நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிறீங்க? உங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் அந்த உண்மையை குறித்து நம்மளோட பேசுகிறார். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கிறோமா? நம்மளை நம்பிக்கைக்கு பாத்திரமான்களாக நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற விஷயம் அதுதான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும், எங்குன்னா மூணு, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கிறான். இப்போ நாம் ஆண்டவராக நம்மள்கிட்ட அதான் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை, அநீதியான உலகப் பொருட்களில் உண்மை, மற்றவங்களோட விஷயத்தில் உண்மை. நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? ஆகையால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தட்டையும் உண்மை உள்ளவங்களாக இருங்க. ஏன்னா நீதிமொழிகள் 28 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவானா? உண்மையுள்ள மனுஷன். அப்போது உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 28 அதிகாரம் 20 வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாக இருங்க, உண்மை உள்ளவங்களாக இருங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னு வசனம் சொல்லுது. உண்மை உள்ளவங்களாக இருங்க. மோசே உண்மையாக இருந்தது போல், இயேசு உண்மையாக இருந்தது போல, நீங்களும் உண்மையாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் கணவி மனைவிக்கு உண்மையாக இருங்க, உங்கள் சபைக்கு உண்மையாக இருங்க, உங்கள் பாஸ்டர்கிட்ட உண்மையாக நடந்துக்கங்க. உண்மை உள்ளவர்களாக இருங்க. அப்போது
கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, அநீதியான உலகப் பொருட்களில் உண்மையாக இருங்க, நீங்கள் மற்றவங்களுடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். இந்த உண்மை நம்ம குடும்பம் முழுவதும் வருவதாக. பிள்ளைங்கள்லாம் படிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருங்க, டீச்சர்ஸ்கிட்ட உண்மையாக இருங்க, உங்கள் எக்ஸாமை உண்மையாக எழுதுங்க, எல்லாத்திலையும் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் உயர்த்துவார். நம்ம எல்லாம் இந்த வேலையில் முழங்கால் படிக்கிட்டு கேட்கலாமா? எல்லாரும் இந்த வேலையில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எங்களை உண்மைகளாய் மாற்றுங்க, ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே கிருபை இரக்கம் தயவு உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே தகப்பனை கொஞ்சத்தில் உண்மையாக இல்லாமல் போன எங்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை இல்லாமல் போயிட்டோம் ஆண்டவரே. தகப்பனை அநீத்தியமான உலக பொருட்களை நாங்கள் உண்மை இல்லாமல் போயிட்டோம் ஆண்டவரே. தகப்பனை மற்றவங்களோட விஷயத்தில் நாங்கள் உண்மை இல்லாமல் இருந்துட்டோம் ஆண்டவரே. ஆனால் மோசே எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தான்? இயேசுவும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராக இருந்தாரும் அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார். அதே போல் நாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்னீங்களே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எல்லாரையும் உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் போராடி கேளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே எல்லா மாய்மாலத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பொய்யான காரியத்தை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மாய்மாலத்தை மன்னிங்க ஆண்டவரே. உண்மையில்லாத எங்கள் காரியத்தை மன்னிங்க ஆண்டவரே. இன்று முதல் நாங்கள் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவரே இந்த ஊழியம் தந்தீரையா. நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை அழைத்தீரேனு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நீங்களும் சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனாகிய கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவர் என்று எண்ணி உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க் யூ லார்ட். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அப்படிங்கிறார். ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தான் உங்களுக்கு எல்லாம் தருகிறார். பணம் தருகிறார், குடும்பத்தை தரார், சபையை தந்திருக்கிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். உண்மையா இருங்க, தேவன்கிட்ட உண்மையா இருங்க, ஊழியர்கிட்ட உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருங்க, குடும்பத்துக்கு உண்மையா இருங்க, மற்றவங்கள்ட்ட உண்மையா இருங்க. நீங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உங்களை வழி நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள்ட்ட இருக்கிற பொய்யெல்லாம் கலைக்கப்படட்டும் ஆண்டவரே, மாய்மாலம் எல்லாம் ஓடட்டும் ஆண்டவரே. பொய்யின் ஆவி இயேசுவின் நாமத்தினால எங்கள் எல்லையை விட்டு வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் குடும்ப நபர்களை விட்டு எல்லா வஞ்சகத்தின் பொய்யின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா மாய்மாலத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. ஆமென். எங்கள் வீடு முழுவதும் உண்மையினால் நிரப்பப்படட்டும். உண்மை உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஆண்டவரே எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே ஒவ்வொருவரையும் உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லாய் எடுத்து நிறுத்தி நீரே. உண்மையுள்ளவன், உண்மையுள்ளவன் என்று கருதி உம் பிள்ளையாய் மாற்றி நீரே. ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விஷயத்திலும் உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க, அநீதியமான உலக பொருட்களை உண்மையா இருங்க, மற்றவங்களோட விஷயத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவார். தொடர்ந்து ஜெபிப்போம்.
ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா.